வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நவர் வியூஸ் சுவாரஸ்யங்கள். ரெக்கைகளே இல்லாம வடிவமைக்கப்பட்ட இந்த விமானம் ஒட்டுமொத்த விமான போக்குவரத்து விமானப்படை எல்லாத்தையுமே மாத்த போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா இது உருவாக்கப்பட்ட ஆண்டுல பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சது. தி ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லி வான் உயரத்துக்கு போற்றப்பட்ட இந்த விமானம் புகழுடைய உச்சிக்கு போன அதே வேகத்திலேயே கைவிடப்பட்டுச்சு. சோ அதுக்கு என்ன ஆச்சு? இப்படியான இந்த ரேடிக்கலான டிசைன் விமானத்தை யார் உருவாக்குனா? சோ அதனுடைய பர்பஸ் என்ன? சோ இதுதான் இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யங்கள் வீடியோல வந்து பார்க்க போறோம். 1950s சோ அந்த சமயத்துல பனிப்போர் வந்து உச்சத்துல இருந்துச்சு. சோ ஒவ்வொரு நாடுகளும் தங்களோட military strength வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட புதுபுது இன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இறங்கினாங்க. அதுல ஒரு பிரிவாதான் ரொம்ப பவர்ஃபுல்லான military jets வந்து நாம வந்து உருவாக்கணும் அப்படி சொல்லி பல நாடுகள் வந்து அதுல இறங்கினாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படினா, எந்த ஒரு ஏர்ப்ளேனோ இல்லனா ஜெட் எதுனாலுமே அத வந்து டேக் ஆஃப் ஆவறதுக்கு ரன்வே தேவைப்பட்டது. இன்ஜினியர்ஸ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிளைட் உடைய இன்ஜின் பவர் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரன்வே வந்து ரொம்ப லெங்தியா தேவையில்லை. சோ எந்த பிளைட்ஸ்க்கெல்லாம் இன்ஜின் பவர் வந்து கம்மியா இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே லாங்கர் ரன்வே வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ அதுல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ் கொண்ட விமானங்களை வந்து வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாடு மீட போர் தொடுக்கும் போது முதலாவது குண்டு வீசி அழிக்கிறது எது அப்படின்னா, அந்த விமான ஓடுதளங்களை தான் வந்து குண்டு வீசி அழிக்குது. சோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வெர்டிகலா அப்படியே டேக் ஆஃப் ஆகி அதே மாதிரி வெர்டிகலாவே லேண்ட் ஆகக்கூடிய ஏர்கிராப்ட் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் மத்தியில இருந்துச்சு. சோ அந்த விதமான எக்ஸ்பெரிமெண்டல் ஏர்கிராப்டுக்கு டெயில் சிட்டர்ஸ் அப்படின்னு வந்து பெயர் வச்சாங்க. சோ இந்த டெயில் சிட்டர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஏர்ஃபோர்ஸை வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பயங்கரமா அந்த காலத்துல உள்ள பத்திரிகைகள் வந்து எழுதினாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்த அமெரிக்கா லாக்ஹீட் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து வெர்டிகலாவே அப்படியே டேக் ஆஃப் ஆகக்கூடிய பிளைட்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க. சோ இதனால என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு, அதுக்கு வந்து ரன்வே வந்து தேவைப்படல. சோ ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும், அதிலே வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகி வெர்டிகலா லேண்ட் ஆயிரும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஏர்கிராப்ட் கேரியர் அந்த கப்பல்கள்ல அதிகப்படியான விமானங்களை நாம வந்து எடுத்துட்டு போறோம். ஏன்னா இது எல்லாமே வெர்டிகலா டேக் ஆஃப் ஆயிரும்ல. சோ இந்த ஒரு டிசைனை வச்சுதான் இவங்க வந்து பலவிதமான எக்ஸ்பெரிமெண்டல் ஏர்கிராப்ட்ல வந்து இறங்குறாங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா லாக்ஹீட்னு ஒரு கம்பெனி, கான்வேர், அப்புறமா ரயான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இந்த வெர்டிகல் கான்செப்ட்ல வந்து இறங்குனாங்க. அதுல ரொம்ப ரேடிக்கலா இருந்ததுன்னா பிரெஞ்சு கம்பெனி. சோ அவங்க ஒரு பிரெஞ்சு ஏரோஸ்பேஸ் கம்பெனி. அவங்க வந்து அந்த ஏர்கிராப்டோட இன்ஜின் மேனுபேக்சர்ஸ்க்கு ரொம்பவே பேர் வச்சவங்க. சோ அதுல அவங்க டிசைன் பண்ண ரெக்கைகளே இல்லாத சிலிண்ட்ரிக்கலான விங் ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த பிளேன் வந்து எல்லா ஏர்ஸ்பேஸையுமே வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து எழுதுனாங்க. ஏன்னா இதனுடைய டிசைன் பார்க்கும் போதே ஏதோ ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரியே இருந்துச்சு. 1954 இந்த பிரெஞ்சு கம்பெனி வந்து இவங்க அந்த புரோட்டோடைப் அந்த டிசைனை வந்து இவங்க வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட ஃபண்டிங்ஸ் எல்லாமே வந்துச்சு. சோ இந்த ஏர்கிராப்ட்ல அந்த இமேஜ்ல நீங்க பாக்குற மாதிரி அப்படியே ஒரு சிலிண்ட்ரிக்கலான விங், சோ கிட்டத்தட்ட நம்ம ராக்கெட் மாதிரி அவங்க வந்து பயங்கரமான அந்த த்ரஸ்ட்ல மேல எழும்பி அதுக்கப்புறமா ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல ஒரு நார்மலான ஒரு நம்ம ஃபைட்டர் ஜெட் மாதிரி இது வந்து போகும். இதுக்குன்னு பிரத்யேகமா பயங்கரமான பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணாங்க. அமெரிக்கன்ஸும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டிசைன் ஈடுபட்டாங்க. ஆனா இந்த பிரெஞ்சு கம்பெனி டிசைன் பண்ணது வந்து ரெக்கைகளே இல்ல. சோ இதனால ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாவும் இருந்துச்சு. அதனால இது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட்டுடைய ஒரு ப்ரொபல்ஷன் மூவ்மெண்ட், சோ அது அதே பேஸ் பண்ணியே இருந்துச்சு. சோ அமெரிக்கன்ஸ் கூட இந்த பிரெஞ்சு கம்பெனி கிட்ட வந்து இந்த பிளைட்ட பத்தி ஸ்டடி பண்ணாங்க. சோ புரோட்டோடைப் எல்லாமே வந்து இவங்க டிசைன் பண்ண மாதிரி எல்லாமே வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து கோலியோப்டர் அப்படின்னு சொல்லி. இதுக்குன்னே பிரத்யேகமான அந்த காக்பிட் எல்லாமே வந்து பிரத்யேகமா அந்த சீட் எல்லாமே வந்து டிசைன் பண்ணாங்க. ஏன்னா வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகி அதே மாதிரி லேண்ட் பண்ணும்போது கீழே கிரவுண்ட வந்து பைலட்ஸ் வந்து அவங்களுடைய ஷூ பண்ணி தான் பார்க்கணும். சோ அதுக்காகவே அந்த காக்பிட் வந்து பிரத்யேகமா வந்து டிசைன் பண்ணாங்க. இப்படி ஏகப்பட்ட நியூ இன்னோவேஷன்ஸோட இந்த பிளைட்டுடைய புரோட்டோடைப் வந்து டிசைன் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் நடக்கும்போது ஒரு 800 மீட்டர் ஆல்டிடியூட் வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் நிமிஷம் வந்து அது வந்து ஏர்ல இருந்துச்சு. சோ இது வந்து அந்த டைம்ல இந்த டிசைன்க்கு வந்து பயங்கரமான ஒரு சக்சஸா வந்து எழுதப்படுச்சு. அப்பதான் பிரெஞ்சு பத்திரிகைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம பிரான்ஸ்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த விமானம் வந்து ஒட்டுமொத்த வான் போக்குவரத்தையும் வந்து மாற்ற போகுது, இல்ல விமான படையை வந்து மாற்ற போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா எழுதினாங்க. சோ ஜூலை 1959 சோ முதலாவது அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு டெஸ்டிங், அதாவது வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறமா ஹாரிசாண்டலா ஒரு நார்மல் ஃபைட்டர் ஜெட் மாதிரி இது வந்து டிராவல் ஆகக்கூடிய அந்த டெஸ்டிங் டே. சோ அதுக்கு ஏகப்பட்ட பத்திரிகைகள் எல்லாமே வந்து இன்வைட் பண்ணாங்க. சரி, அந்த பைலட்டை உட்காந்து அவர் வந்து டேக் ஆஃப் ஆகினாரு வெர்டிகலா.
பட் என்ன அப்படின்னா அது வெர்டிக்கலா டேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹொரிசோண்டலா அது வந்து வரவே முடியல. ஏன்னா அந்த வெர்டிக்கலா டேக் ஆஃப் ஆகும் போதே ஏகப்பட்ட ஆசிலேஷன்ஸ்ல இருந்துச்சு, பயங்கரமா டில்ட்டிங்கும் ஆச்சு. ஹொரிசோண்டலா அது வந்து மாறி வர்ற டைம்ல அந்த பிளேன் வந்து அதனுடைய ஆல்டிடியூட் மிஸ் ஆகி சுத்த ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட விழுந்து நொறுங்குற ஸ்டேஜ்ல வந்துருச்சு. கரெக்டா சரியான நேரத்துல பைலட் வந்து எஜெக்ட் ஆயிட்டாரு. சோ கன நேரத்துல எல்லா பிரஸ் எல்லா மக்கள் முன்னாடியும் அந்த புரோட்டோடைப் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பயங்கரமான ஹைப் பண்ணி எழுதுறதுக்கு இது ஒரு ஃபெயிலியரா தான் கருதுனாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுல மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு புரோட்டோடைப் வந்து பில்ட் பண்ணும். ஏன்னா ஒரே ஒரு புரோட்டோடைப் தான் பில்ட் பண்ணாங்க. சோ இன்னொரு புரோட்டோடைப் பில்ட் பண்றதுக்கு ஃபண்டிங் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா எந்த ஃபண்டிங்குமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல. சோ அதனால இந்த கோலியாப்டர் அதோட இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து கைவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருந்த அந்த ஏர்கிராப்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இவங்க வந்து டிசைன் பண்ணாங்களா அந்த டெய்ல் சிட்டர்ஸ்னு சொல்லி. சோ அந்த கான்செப்டே வந்து கைவிட்டாங்க. சோ ஓவராலா அதுல இருந்து ஏகப்பட்ட ரேடிக்கல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து வந்தாலும் இந்த கோலியாப்டர் வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ரொம்ப ஒரு ஏலியன் டைப் ஸ்பேஸ் கிராப்டா இருந்துச்சு. ஒருவேளை இதுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபண்டிங் வந்து மறுபடியும் நிறைய புரோட்டோடைப்ஸ் பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இதே மாதிரியான ஏர்கிராப்ட் வந்து இன்னைக்கு நம்ம வந்து வானத்துல சர்வசாதாரணமா பாத்துக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலும் கோலியாப்டர் வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரி ஒரு ஏர்கிராப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானையும் ஹிட் பண்ணுங்க.